சுத்தம் செய்யும் ரசாயனங்களின் பயன்பாடு. சுத்தப்படுத்தும் பணியில் பின்வரும் ரசாயனங்கள் அல்லது கிளீனர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தரையை சுத்தம் செய்வதற்கான ஃப்ளோர் கிளீனர், சுவர் டைல் சுத்தம் செய்வதற்கான வால் கிளீனர், கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கான டாய்லெட் கிளீனர், கண்ணாடியை சுத்தம் செய்வதற்கான மிரர் கிளீனர், உலோக மேற்பரப்புகளுக்கு ஸ்டீல் பாலிஷ், அறை நறுமணத்திற்கான ரூம் ஃப்ரெஷ்னர், கைகளை கழுவுவதற்கான ஹேண்ட் லிக்விட் சோப், கைகளை சுத்தப்படுத்த ஹேண்ட் சானிடைசர், சிறுநீர் கழிக்கும் கோப்பையில் யூரினல் ஸ்கிரீன் மேட் பயன்படுத்தப்படுகிறது. ரசாயனங்களுடனான தொடர்பை தவிர்க்க பின்வரும் வழிகளை நினைவில் கொள்ளுங்கள். பணிக்கு ஏற்ப பிபிஇ கிட்டை அணிவது பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது. பாட்டில்களில் லேபிள் இடப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். லேபிளில் உள்ள வழிமுறைகளின்படி அவற்றை பயன்படுத்தவும். ஸ்ப்ரே பாட்டில்களை பயன்படுத்துங்கள். இது ரசாயனங்களை பயன்படுத்துவதை எளிதாக்குகிறது. ஸ்ப்ரே பாட்டில்களில் படங்கள் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். இதனால் உள்ளே என்ன ரசாயனம் உள்ளது என்பது தெளிவாக தெரியும். பாட்டில்கள் உடைந்தால் ரசாயனங்கள் உங்களை பாதிக்காதவாறு ரசாயனங்களை எடுத்து செல்ல ஒரு தட்டு அல்லது கேடியை பயன்படுத்தவும். ரசாயனங்களை முறையாக பாதுகாப்பாக வைத்தால் சாத்தியமான ஆபத்துகளை தவிர்க்கலாம். உங்கள் பணியிடத்தை ரசாயனங்களை சேமித்து வைக்கும் இடமாக மாற்றாதீர்கள். ரசாயனங்கள் வைக்க தனி அறை அல்லது இடம் இருக்க வேண்டும். கெமிக்கல் பாட்டில்கள் மற்றும் கேன்களை இறுக்கமாக மூடி வைக்கவும். கனமான ரசாயன கொள்கலனை கீழே வைக்கவும். அவற்றை அலமாரிகளில் ஓரங்களில் இருந்து விலக்கி வைக்கவும். இதனால் அவைகள் விழும் வாய்ப்பு குறைவு. நேரடி வெப்பம் அல்லது சூரிய ஒளியில் எந்த ரசாயனத்தையும் வைக்க வேண்டாம். அடிக்கடி பயன்படுத்தும் ரசாயன பொருட்களையும் அதிகமாக பயன்படுத்தும் ரசாயன பொருட்களையும் எளிதாக எடுக்கும் வகையில் முன்னிலையில் வைக்கவும். பழைய பொருட்களை முதலில் பயன்படுத்துவதை உறுதி செய்ய புதிய பொருட்களை பின்புறத்தில் வைக்கவும். ரசாயன பாட்டில்களில் இருந்த லேபிள்களை அகற்ற வேண்டாம்.